வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு நாங்கள் உடனே உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்டையும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, சூப்பர் ட்ரெண்டுன்றதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர். மார்க்கெட் எப்போ ட்ரெண்டில் இருக்கோ அப்போ வந்து பை சிக்னல், செல் சிக்னல் வந்து காட்டும். இதுதான் வந்து சூப்பர் ட்ரெண்டோட பேசிக்கான இது. ஆனால் சூப்பர் ட்ரெண்டோட ஒர்க் அவுட் வந்து அக்யூரசி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது அவ்வளோ அக்யூரஸியாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு ஒரு ஸ்பைக்கு காண்டிலாம் ரியாக்ட் பண்ணிடும், டக்குன்னு ஒரு ஸ்பைக் வரும், அந்த ஸ்பைக்குக்கு வந்து டக்குன்னு பை வந்து கொடுத்துரும். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த சைடு போகாது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜஸை இது பண்ணுறதுக்காண்டியும் அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லெவலை கண்டுபிடிக்கிறதுக்காண்டியும் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட நம்ம இதை வந்து இது பண்ணுறோம். ஆர்எஸ்ஐன்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் மாதிரி. அதாவது எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து ரியாக்ட் பண்ணும். அதாவது அது பேரே வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து எப்போ வந்து மூவ் ஆகுதோ, எப்போ அதனுடைய மூமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து மூவ் ஆகும். மித்த நேரத்துலலாம் வந்து ஆர்எஸ்ஐ வந்து மூவ் ஆகாது. அதோடய லைன் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குதோ அப்போ மட்டும்தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆர்எஸ்ஐயை சூப்பர் ட்ரெண்டோட கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டையும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே சமயத்தில் அது கரெக்டான ட்ரெண்டு தானா அப்படின்றத ஆர்எஸ்ஐயோட கம்பைன் பண்ணி பார்த்து நம்ம இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ஒரு யூனிக்காகவே இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. இது வந்து இப்போ நம்ம ரெண்டு காம்பினேஷன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமாடிட்டியில் என்ன சேஞ்ச் பண்ணால் கமாடிட்டிலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஈக்விட்டியில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஹிண்டால்கோ ஸ்டாக்கில் வச்சு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துடும் பீரியட் 7 × 3. இதில் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணதோ அப்போல்லாம் வந்து க்ரீன் கலர் சிக்னலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். அதே மாதிரி எப்போ மார்க்கெட் டவுனில் போகுதுன்றதோ அப்போல்லாம் வந்து ரெட் கலர் சிக்னலில் மாறிடும். இந்த க்ரீன் வந்து ரெட்டாக மாறிடும். ஸோ இதான் வந்து சூப்பர் ட்ரெண்டோட அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்கிற இது. அடுத்து ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதோட பீரியட் வந்து 14. இதோட ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்து ஓவர் சோல் ஜோனு, ஓவர் பாட் ஜோன் வந்து 80. இதுதான் டிஃபால்ட் ஒன்று. அதாவது எப்போல்லாம் வந்து ரொம்ப பாட் ஆகுதோ அப்போ 80 தொடும், எப்போல்லாம் வந்து ரொம்ப சோல்டு ஆகுதோ மார்க்கெட்டில் அப்போ 20 தொடும். ஸோ இந்த மாதிரி தான் வால்யூம் பேஸ் பண்ணியும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்டும் ஆர்எஸ்ஐயும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அது போல் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிக்கு வந்து 10 மினிட்ஸ் டைமிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட்டில்
ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது, நீங்கள் என்ட்ரார போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட டைமிங் வந்து 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த 10 மினிட்ஸ் வச்சுட்டு இதுக்கு இதே ஸ்டாக்கில் இன்னொரு இதுவும் வச்சுக்கோங்க செக்கிங்காண்டி. நான் உங்களுக்கு இன்னொரு இதில் வந்து 30 மினிட்ஸும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 10 மினிட்ஸ் இஷ் டு 30 மினிட்ஸ் இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதில் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரும் ஆக போகிறோம், எக்ஸிட்டும் ஆக போகிறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு காம்பினேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரா போகிறோன்றதை வந்து இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 10 மினிட்ஸ் வச்சுருக்கீங்களா, இந்த சார்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 10 மினிட்ஸ் வச்ச சார்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த சூப்பர் ட்ரெண்டில் எப்போ வந்து பை சொல்லுது இல்லாட்டி செல் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை விட்டுறலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி செல்லிங் வந்து பிரேக் ஆகி ஒரு 235 போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டு படி பையிங் வந்து எப்போ வந்துருச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த பையிங் என்ட்ரி லெவலை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு சூப்பர் ட்ரெண்டை வச்சு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஆர்எஸ்ஐ வச்சு பண்ணுவோம், அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இது வந்து பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? 10 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டில் எப்போ பை வருதுன்னு பார்த்தாச்சு, அதாவது 235க்கு வந்துருச்சு ஹிண்டால்கோவில். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை இப்போ ஆர்எஸ்ஐயில் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கன்ஃபார்ம் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் ஷார்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த 30 மினிட்ஸ் ஷார்ட்டில் வச்சு தான் வந்து நம்ம வந்து இதை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இப்போ இதுதான் வந்து ஆர்எஸ்ஐ. இந்த ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து 20, இது வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல, இந்த லைன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 50க்குரிய லைன். அதாவது இந்த ஆர்எஸ்ஐயில் இது 20க்குரிய லைன், இது 80க்குரிய லைன், இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 50க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து வரைஞ்சிருக்கேன், லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த லைனில் வந்து எப்போல்லாம் வந்து ஆர்எஸ்ஐ வந்து கீழேருந்து மேலே போகுதோ, அதாவது எப்போல்லாம் வந்து ஆர்எஸ்ஐ வந்து இந்த மாதிரி இந்த லைனை கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகுதோ அப்போல்லாம் வந்து பையிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 10 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டில் எப்போ வந்து பையிங் வருதுன்னு பார்க்கணும். அது வந்ததுக்கப்புறமா நமக்கு எப்போ ஆர்எஸ்ஐயில் 30 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐயில் இந்த 50க்குரிய லைன் வந்து கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதாவது சூப்பர் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு பையிங்குரிய என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th ஒரு 235 போல் வந்துருச்சு. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து பையிங்குரிய சிக்னல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ பையிங்குரிய என்ட்ரி வந்துருச்சு, ஆனால் எப்போ என்ட்ரு ஆகணும் அப்படின்றதுக்கு மட்டும் ஆர்எஸ்ஐயை வச்சு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதி தான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. 17லேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இதான் வந்து 50க்குரிய லைன். இந்த 50 லைனை கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பையிங் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் பை பண்ணக்கூடாது இந்த ஸ்டாக்கை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11:15 அதுக்கு அதில் ஃபினிஷ் ஆகையில் தான் பார்த்தீங்கன்னா 11:45. ஸோ 11:45 கேண்டில் ஃபினிஷ் ஆகும்போது, அதாவது 11:45 கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேண்டிலில் ஓப்பனிங்கில் கன்ஃபார்ம் ஆகிருக்கும் நீங்கள் இந்த இடத்துல பையிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி 19ஆம் தேதி பிப்ரவரியில் 11:30 இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறோம். இதான் வந்து 11:30 கேண்டில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பையிங் வந்து போயிருப்பீங்க. 186.43 ஹிண்டால்கோவில் அன்றைக்கி நீங்கள் பையிங் வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லா வந்து ரைஸ் ஆகி 189.25 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 3 பாயிண்ட் ஏறியிருக்கு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை கண்டுபிடிச்சி பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த காம்பினேஷனை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் என்ட்ரி வரணும் சூப்பர் ட்ரெண்டில். சூப்பர் ட்ரெண்டில் என்ட்ரி வந்ததுக்கப்புறமா
மறுபடியும் 30 மினிட்ஸில் நம்ம 50க்கு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க நீங்களே. அது வரைஞ்ச லைன்னு எப்போ கிராஸ் ஓவர் ஆகுது, 17ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம அந்த வந்த நாள்லேருந்து என்றைக்கு வந்து கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்கள். 15ஆம் தேதி, 15ஆம் தேதி வந்ததுலேருந்து என்னைக்கு கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்கள். 19ஆம் தேதி தான் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. அது வரைக்கும் இதுவும் வந்து பையிங் சிக்னல்லே தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னா எப்போ கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது எப்போ சிக்னல் மாறியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2:55 தான் மாறியிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பையிங் சிக்னலில் தான் இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆனது 11:45 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்டர் செக் பண்ணுறது வந்து ஹிண்டால்கோவோட 10 மினிட்ஸில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ செக் பண்ணுறது 30 மினிட்ஸில் செக் பண்ணுங்கள். இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இதுவும் காட்டுறேன், அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது சூப்பர் ட்ரெண்டில் 10 மினிட்ஸில் சார்ட்டில் தான் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? இது 12ஆம் தேதி வந்து நமக்கு செல்லிங் வந்து வந்திருக்கு. இப்போ இது ஆர்எஸ்ஐலையும் செல்லிங் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அதாவது ஆர்எஸ்ஐயில் 12ஆம் தேதி எப்போயாச்சும் மேலேருந்து கீழே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். இப்போ ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி 50க்கு மேலே ட்ரேடிங் எதுவுமே நடக்கலை, கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. அதாவது எட்டாம்தேதி, இப்போ 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 9:45 9:45 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிண்டால்கோ வந்து கீழே வந்து வந்திருக்கு. அதாவது நம்ம இண்டிகேட்டர் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:45 முன்னாடியே வந்து செல்லிங் சிக்னல் வந்து வந்துருச்சு. இந்த செல்லிங் சிக்னல் வந்திருக்கு அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் 30 மினிட்ஸில் மேலேருந்து கீழே வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். அதாவது பையக்குரிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே போயிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த 50 இருக்குல்ல, இந்த 50 லைன் நம்ம வரைஞ்ச லைன். ஓகேங்களா? இந்த லைனை மேலேருந்து கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா அது செல்லிங்குரிய சிக்னல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்திருக்குன்னா நம்மதுலேயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் ஆர்எஸ்ஐலையும். ஸோ ஆர்எஸ்ஐயில் போய் பார்க்கலையும் அந்த இது வந்திருக்கணும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9:45, ஓகே, இந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து 9:45 முடிஞ்சிருக்கும். 30 மினிட்ஸ் கேண்டில் இது முடியும் போது தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ்ஐலையும் வந்து டவுன் ட்ரெண்டு தான், செல்லிங் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ சின்ன ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி நடந்திருக்குல்ல இந்த இதுதான். ஸோ இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஹிண்டால்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 9:45 நீங்கள் இந்த ஷேரை செல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து உங்களால் டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அதே மாதிரி நிறைய பேருக்கு டார்கெட் வந்து டவுட் இருந்திருக்கும், இது எவ்வளோ டார்கெட் வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ 1% டார்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1% வச்சிங்கனாலே நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரெண்டையே அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பீங்க. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்டையே அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த 10 மினிட்ஸ் சார்ட்டில் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டே போய் சப்போஸ் இது உங்களுக்கு வந்து டார்கெட் வராமல் மேலே போகையிலே வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது என்ட்ரி கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா டார்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நீங்கள் ஒரு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 1% அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி அதையும் டார்கெட்டாக வச்சு நீங்கள் இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ப்ரீவியஸ் டேலையும் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி வந்து ஒன் செகண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ட்ரெண்டில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 6ஆம் தேதி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் வந்து வந்திருக்கு. இது பையிங் வந்ததுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட்லேயும் பையிங் வந்திருக்கு. பையிங் வந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்ஐலையும் போய் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11:15 தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு பையிங் வந்து. ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ்ஐயில் கன்ஃபார்ம் ஆனது 11:30.
இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய என்ட்ரி வந்து ஹிண்டால்கோவில் இன்றைக்கி வந்து இங்கே தான் ஆரம்பிது. இங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அன்றைக்கி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ப்ரீவியஸ் டேயில் இப்போ 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் சூப்பர் ட்ரெண்டில் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு. 12:55 தான் ஆனால் நமக்கு செல்லிங் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்ஐயில் போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கலாம். இதான் வந்து 5ஆம் தேதிக்குரியது ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12:55 தான் இண்டிகேட்டரில் வந்து ஆக்சுவலி சூப்பர் ட்ரெண்டில் வந்து காட்டியிருக்கு, இண்டிகேட் பண்ணியிருக்கு செல்லிங்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ அதுக்கு முன்னாடியே வந்து டவுன் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு எப்பயும் சூப்பர் ட்ரெண்டில் காட்டினதுக்கு அப்புறமா டவுன் ஆகணும், அந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆயிருந்தால் தான், மேலேருந்து கீழே கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து செல்லிங் போய் அன்றைக்கி வந்து டார்கெட்டை இது பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம். அது இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து கீழே வந்துருந்துச்சு ஆர்எஸ்ஐயில் அப்படின்னா நீங்கள் அந்த என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது, அந்த என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரியில் உங்களுக்கு பையிங் கிடச்சிருக்குல்ல, ஸோ நீங்கள் அடுத்த நாள் பையிங் போயிருப்பீங்க. ஸோ அந்த பையிங்கில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிடுவோம் முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, இது ரிஸ்க்கான என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரியும் அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க, ஓகேங்களா? வேறு ஸ்டாக்லேயும் பார்க்கலாம். இது வந்து சன்ஃபார்மா. இது சன்ஃபார்மாவோட 30 மினிட்ஸ் சார்ட்டு, இது 10 மினிட்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிக்னல்ஸ் வந்திருக்குல்ல, இதில் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் வந்து செல் சிக்னல் வந்திருக்கு. 9:25 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து செல்லிங் ஆகுது சூப்பர் ட்ரெண்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் போய் பார்க்கல 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஓப்பனிங்லேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓப்பனிங் 30 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. மேலேருந்து கீழே கிராஸ் ஓவர் ஆகி இன்றைக்கி வந்து 50 லைனை கிராஸ் ஓவர் ஆகி சன்ஃபார்மா வந்து ஸ்டாக் வந்து கீழே தான் போகுது செல்லிங்னா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே அந்த 50 லைனை கிராஸ் ஓவர் ஆனதுனால இது செல்லிங் தான் வந்து போயிருப்போம். ஸோ இன்றைக்கும் வந்து சன்ஃபார்மாவில் வந்து நம்ம செல்லிங் என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து டாடா மோட்டர்ஸ். இது டாடா மோட்டர்ஸோட 10 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வந்து பையிங்குரிய சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பையிங்குரிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா 12:45 வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ சூப்பர் ட்ரெண்டில் 12:45 பையிங் சிக்னல் வந்துருச்சு. இதை வந்து ஆர்எஸ்ஐயில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது 15ஆம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12:45 போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயும் வந்து கீழேருந்து மேலே கிராஸ் ஓவர் ஆகி நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம டாடா மோட்டர்ஸை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ 12:45 அப்புறமா நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் 12:45 அப்புறம் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கணும். 10 மினிட்ஸாக வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கும் 30 மினிட்ஸாக ஆர்எஸ்ஐக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் காம்பைன் பண்ணி கன்ஃபார்மான ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுங்க. ஸோ இந்த என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது ரொம்ப அக்யூரஸியாக வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது நான் நிறையா பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி.